வணக்கம், இந்த சாட்டு தசீஃப். நான் தேவா பாஸ்கர். சிஃப் முகமது, வணக்கம்ணா. வணக்கம். எலக்ட்ரல் பாண்ட்ஸினுடைய தீர்ப்பு வந்தப்போ மத்திய கிழக்கு நாடுகள் பயணத்தில் வந்து பிரதமர் இருந்தார், கத்தாரில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கேப்ல வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸினுடைய தீர்ப்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், சிவில் சமூகம் எல்லாமே கொண்டாடின ஒரு முக்கியமான தீர்ப்பு ரீசெண்ட் டைம்ல வந்ததுல. தேர்தல் நியாயமா நடக்கணும்னு யோசிக்கக்கூடிய எல்லாருமே வந்து வரவேற்ற ஒரு தீர்ப்பு. அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தப்ப பாஜக தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் இருந்ததுன்னா, ஒரு கமுக்கமான ஒரு சைலன்ஸ் தான் இருந்தது. அப்புறம் அவங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றவங்க மீடியாவில் வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து, ஆ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலக்ட்ரல் பாண்ட் சத்து பண்ணிட்டாங்கன்னா ஓகே தான், அது அதிகமாக காசான திரிணாமுல் காங்கிரஸும் திமுக தானே கதையெல்லாம் வந்து உருட்டிட்டு இருந்தாங்க, அப்படி பப்ளிக்காக வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்த உடனே யார் முதல் ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, பிரதமர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. சொல்ல மாட்டேன், யா சுவாகத்தம் தான். நம்ம என்ன எப்பவுமே முன்வைக்கிற கம்ப்ளைண்ட் எதுவுமே பேச மாட்டாரு, சொல்ல மாட்டாரு அப்படின்னு தான் இருக்கும். திடீர்னு நீ காலையில் நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் வந்துருக்கான்னு, நீங்கள் நான் வந்து இருநா இருநா ரெண்டு மூணு நாள் போட்டெல்லாம் பேசட்டுன்னு சொல்றதுக்குள்ள பிரதமரே பேசிட்டாரு. இவர் வந்து என்னையாவது வந்து பேசினாரா எனக்கு வந்து பயமாயிடும். நியூ இந்தியா இஸ் பான் அப்படின்னாருனா எனக்கு வந்து டிமானிட்டைசேஷன் டைம் ஞாபகம் வந்துடும், வந்து அந்த ஒரு ட்ராமா ஞாபகம் வந்துடும், எவ்வளவு கொடூரங்களை அனுபவிச்சோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து சுவாகத்தம், ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. கிளீன் பாலிடிக்ஸ்க்கு வழிவகுக்கும் இந்த தீர்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி பிரதமர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. என்ன விஷயம் அது, என்ன பேக்ரவுண்டு, என்ன வழக்கு இது, எதனால பிரதமருக்கு எவ்வளவு சந்தோஷம், சுவாகத்தம் எதனால சொல்றாரு? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்றேன். நீ சொன்ன இப்போ எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரத்திற்கு எதிராக தீர்ப்பு வந்த சமயம், ஒருவேளை பிரதமர் வந்து இதே மாதிரியான சுவாகத்தம் சுவாகத்தம்னு ஒரு ட்வீட் பண்ணி இந்தியாவுடைய டெமோக்ரஸி பாதுகாக்க, இந்தியா மிளிர்கிறது, ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதை நாம எப்படி புரிஞ்சிருப்போம்? என்னடா இது, தீர்ப்பு வந்து இவங்களுக்கு எதிராக வந்திருக்கு, இவங்களே வந்து சந்தோஷப்படுறாங்களே அப்படின்ட்டு. ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இத வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்பா ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதற்கும் என்ன தீர்ப்பு கிடையாது. பிரதமர் வந்து அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாரு, அதுவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இந்த தீர்ப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்துல இந்த தீர்ப்பின் அடிப்படையில இன்னைக்கு காவல்துறையோ இல்லை சிபிஐயோ நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல, முதல்ல வந்து இப்போ இமீடியட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, சமீபத்துல ஹிமாச்சல் பிரதேசத்துல வந்து ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றுச்சு. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வாக்கு போடுவா அப்படின்னா, எம்எல்ஏக்கள்லாம் வாக்கு போட்டு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ராஜ்யசபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஆமா, ஹிமாச்சல் பிரதேச பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்றத்துல போதுமான உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடையாது. ஏன்னா இங்க அங்க ஆளக்கூடியது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸுக்கு தான் வந்து மெஜாரிட்டி இருக்கு, அவர்களால் தான் ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பலம் இருக்கு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸோடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸோட வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸோடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுடைய வேட்பாளருக்கு வாக்களிச்சாங்க, கிராஸ் ஓட்டிங் மாத்தி குத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல மாத்தி குத்திருக்கிறாங்க. அப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சுன்னா, ஆளக்கூடிய காங்கிரஸினுடைய சிஎம் ஓபனா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் 7 பேரை ஹரியானாவோட காவல்துறை சிஆர்பிஎஃப் வீரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கடத்திட்டு போய் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிஎம் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு. எங்க சட்டமன்ற உறுப்பினரை பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த, அந்த மாநிலத்தை ஆளக்கூடியது பாஜக, அந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த காவல்துறையும் சிஆர்பிஎஃப் சென்ட்ரலோட போர்ஸ் சிஆர்பிஎஃப் கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி மாத்தி குத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். தீர்ப்புக்கு வருவோம். தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பு இதற்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இந்த தீர்ப்புக்கு பின்னாடி எப்படி மாறப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலேயோ இல்ல நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரோ எம்பியோ எம்எல்ஏவோ சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் அளிக்கக்கூடிய ஓட்டு இருக்குல்ல, இது தொடர்பாக அவருக்கு எதிராக, அதாவது உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை கேட்பதற்கு இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட கருத்தை வந்து ஒரு டிபேட்ல சொல்லுவதற்கு, இவர் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வெளியில ஏதோ ஒரு நிறுவனத்திடமிருந்தோ ஏதோ ஒரு தனிநபரிடமிருந்தோ இவர் காசு வாங்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்டாரு, இவர் காசு வாங்கிட்டு தான் இந்த கருத்தை முன் வச்சாரு, அதோட இந்த மாதிரி நோ கான்பிடன்ஸ் மோஷன் இல்லாட்டா இது மாதிரி ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஒரு ஸ்டெர்லைட்டை திறக்கணும், மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கணும் அப்படின்னாங்கன்னா ஸ்டெர்லைட்டை காசு வாங்கி பேசுறாங்கன்னா அக்யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி
ஆனா வழக்கெல்லாம் போட முடியாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆமா, அது ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி பேசும் பொழுது இல்லைன்னா அப்படி ஓட்டளிக்கும் பொழுது அவர் வெளியில காசு வாங்கிட்டு உள்ள போய் ஓட்டளிச்சாலும் யாருக்கோ சாதகமாகவோ இல்ல எதிராகவோ, இல்ல யாருக்கோ சாதகமாக பேசினாலோ இல்ல எதிராக பேசினாலோ, வெளியில அவர் காசு வாங்கிட்டு அந்த வேலையை சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ செய்தா அவருக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது. எதன் அடிப்படையில் எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1998 உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எடுக்க முடியாது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அதனுடைய உறுப்பினர்கள் வந்து இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய பிரிவு 105(2), அதே போல பிரிவு 194(2) இந்த இரண்டும் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில இவங்க அவங்க ப்ரொடெக்டர், அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த கேஸ் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1993 நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நரசிம்மராவ் அரசு, அதாவது காங்கிரஸ் அரசை காப்பாற்றுவதற்காக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பா JMM ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்த எம்பிக்கள் வந்து மாத்தி கிராஸ் அவுட் பண்றாங்க, காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து சிபிஐ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிடப்படுது. அதை வழக்கு போது உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க. உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்த சொல்லுது. அதுல எனக்கு புரிந்து கொள்ள முடியல தீர்ப்பு இதுதானா அப்படின்ட்டு. இருந்தாலும் என்னன்னா, வெளியில வாங்கின அந்த பணத்துக்கு இல்லைன்னா வெளியில அவங்க கொடுத்த அந்த உறுதிமொழியை நாடாளுமன்றத்தில் அவங்க காப்பாத்தினாங்க அப்படின்னா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை. ஒருவேளை வெளியில் அவர்கள் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அவர்கள் நடக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு 1998 தீர்ப்பு சொல்லுது. வெளியில கொடுத்துருக்க, அதாவது ஒருத்தர் காசு கொடுக்குறாரு இவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு ஒரு எம்பிக்கு, அந்த இவர்கிட்ட காசை வாங்கிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள வேற எம்பிக்கு போய் வேற எம்பிக்கு ஓட்டு போட்டார்ல வேற ஒரு விஷயத்துக்காக, அந்த கமிட்மெண்ட்டை காப்பாத்தல் அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அவர் கமிட்மெண்ட்டை காப்பாத்தி கமிட்மெண்ட் எப்படி நம்ம வந்து ப்ரூஃப் அண்ட் காமிட், என்ன கவனம் வாய்மொழியான கமிட்மெண்டா எழுதி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் நடத்தி, அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள அவர் பேசல கமிட்மெண்ட்டை வாங்கின நம்பர் மாத்தி பேச மாட்டான்னு என்ன நினைச்சேன், வாங்கிட்டு போய் வேற மாதிரி பண்ணிட்டாங்க இருக்கலாம். பட் ஆனா அந்த தீர்ப்பு அப்படியாக சொல்லுது, அந்த தீர்ப்பு அப்படியாக இருக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில இந்த தீர்ப்பு தான் இப்ப ஓவர்ரூல் பண்ணிருக்காங்க. அந்த தீர்ப்பு தான் நீங்க மாத்தி அமைச்சிருக்காங்க. முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஏன் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொன்னா, ரொம்ப சாதாரணமா அவர்கள் மேல கிரிமினல் கேஸ போட்டு போயிடலாம். அவங்க போய் நாடாளுமன்றத்திலயும் சட்டமன்றத்திலயும் ஃப்ரீயா பேச முடியாது, அவங்களுடைய மக்கள் பிரச்சனையே பேச முடியாது. நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு பாருங்க, எடுத்துக்கோ, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு பேசுறாரு, அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த தவறா சொல்லிட்டாரு, இல்ல டேட்டாவை ஏதோ தவறா சொல்லிட்டாருன்னா, ஸ்டெர்லைட்டால அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராசிக்யூட் பண்ண முடியும். இல்ல இவர் வந்து தப்பா சொல்லிட்டாரு, எங்க நிறுவனத்திற்கு எதிராக தவறான கருத்தை மக்களிடம் வந்து தவறாக கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு ஒரு கேஸ ஃபைல் பண்ண முடியும், அளவரை அளக்கழிக்க முடியும். அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப பார்த்து பார்த்து, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அதிகமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கா, அங்கதான் அதிகமாக அதை பயன்படுத்தி. சோ அப்படியாக அவர்களை பாதுகாப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் ஃப்ரீயா பேசணும். அப்ப ஃப்ரீயா பேசும்போது இந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்கக்கூடாது, டெஃபமேஷன் அப்படின்றது உள்ள வரக்கூடாது, கிரிமினல் டெஃபமேஷன்ன்றது உள்ள வரக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஏன்னா அதையெல்லாம் பார்த்துக்கொள்வதற்கு நாடாளுமன்றத்தில் இருக்கு எத்திக்ஸ் கமிட்டி இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கும். ஒருவேளை அவங்க தவறா பேசிட்டா, ஆனா அந்த எத்திக்ஸ் கமிட்டிலாம் சரியா செயல்படுதா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். நமக்கு நல்லா தெரியும், பிஎஸ்பியோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டானிஷ் அலிக்கு எதிராக பாஜகவோட உறுப்பினர் ரமேஷ் பிதூரி என்ன பேசினார்னு நம்ம பார்த்தோம். அவருடைய மதத்தை குறிப்பிட்டு இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் அப்படி எதுவுமே பதிவு பண்ணாத ஒரு விஷயம், அவருக்கு எதிராக டானிஷ் அலி நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா இந்த ப்ரொடெக்ஷன் அவருக்கு இருக்கு, வெளியில இருந்தும் யாரும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ இன்னைக்கு அதுதான் மாற்றப்பட்டு இருக்கு. நீங்க இப்ப சொல்றதுல பாசிட்டிவ் அவுட்கமும் இருக்கு, நெகட்டிவ் அவுட்கமும் இருக்கு, எப்படியும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. ஆனா எப்படி பாசிட்டிவ் பிஜேபிக்கு சாதகமாகவும் நெகட்டிவை எப்படி அது பிஜேபி தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதே நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இவர் கேள்வி கேட்டது இந்த பர்டிகுலர் நபரிடம் இருந்து காசை வாங்கிட்டு கேள்வி கேட்டாரு அப்படின்ற விஷயத்த எப்படி பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்தினா, மகுவா மைத்ரா வழக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே எல்லா துறை குறித்த அறிவும் இருக்கும் அப்படின்றது இங்க சாத்தியமே கிடையாது. இப்ப ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு தகவல் வேணும், ஸ்டெர்லைட் நிறுவனம் வெளியிடக்கூடிய அந்த நச்சு வாயு எப்படி இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு எல்லா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சயின்டிஸ்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப சயின்டிஸ்டா இருந்த இருக்கக்கூடிய நபர் தான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்போ அதை பற்றிய அறிவை அவர்கள் யாரிடமிருந்து வாங்குவாங்க?
இதை பற்றி ஆய்வு நடத்தக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அது நிறுவனமாக இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து அந்த தகவலை வாங்கி தான் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பேசுவாங்க, கேள்வி எழுப்புவாங்க. அப்ப அப்படி பேசி கேள்வி எழுப்புவது அப்படின்றது ஒரு சாதாரண நடவடிக்கை. இதைத்தான் வந்து மகுவா மைத்ரா ஒரு சில விஷயங்கள்ல செய்யறாங்க. டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து டேட்டா லோக்கலைசேஷன், அது ரொம்ப முக்கியம். டேட்டா ஒரு நிறுவனம் இந்திய மக்கள் தொடர்பான தகவல்களை வந்து திரட்டுதுன்னா அந்த தகவல்கள் இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக எல்லாராலும் முன்னெழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதை இவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இந்த விஷயம் நடக்கணும்னு முகவா மைத்ரா கேள்வி எழுப்பினாங்க. இது ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக கேள்வி எழுப்புறாங்கன்றதா இன்னைக்கு அவங்க மேல வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு. அதனால இன்னைக்கு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து நிற்கிறாங்க. அப்போ இதை எப்படியாக பயன்படுத்த முடியும்னா, நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய எத்திக்ஸ் கமிட்டியை வைத்து இன்னைக்கு மகுவா மைத்ரானுடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அவருக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டா 1998 ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இனி பாஜக இந்த 1998 ஜட்ஜ்மெண்ட்டை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து இன்னைக்கு மாற்றி அமைத்திருக்கு, அது செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்ப பாஜகவால இன்னைக்கு மகுவா மைத்ராக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா இந்த பிரதமரினுடைய போஸ்ட் கீழவே எல்லாரும் வந்து பாய் பாய் மகுவா மைத்ரான்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும், அவங்க பணம் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதி செய்ய முடியும், அதன் மூலமாக அவர்களுக்கு எதிராக அவரை சிறையில போட முடியும், தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு அவர்களால் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்போ வெறும் கேள்வி எழுப்புவதற்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு 1998 ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில், ஓட்டு போடுவதிலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிராஸ் ஓட்டி பண்ணலாம், கிராஸ் ஓட் பண்ணும் போது அவர்கள் இந்தியாவினுடைய அரசமைப்பினுடைய 10th அட்டவணையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில அவரை பதவி நீக்கம் செய்யலாம். புரியுதா நான் சொல்றது? கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியுமானா? 1998 ஜட்ஜ்மெண்ட் படி கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ அந்த தமிழ்நாட்டுல வந்து தங்க தமிழ் செல்வன் அந்த டீம் டிடிவி பிரச்சனை அதெல்லாம் வச்சு இழுத்தாங்களே, அவங்க அடுத்து சேர்ற வரைக்கும் இழுத்தாங்க, வருவாங்களா வருவாங்களா பார்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் 18 எம்எல்ஏக்கள் நினைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 6 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இப்ப ஹிமாச்சல் பிரதேசத்துல இந்த 6 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு போட்டிருக்காங்க. அவர்களை கட்சித்தாவல் சட்டத்தின் அடிப்படை, தடை சட்டத்தின் அடிப்படையில அவர்கள் 6 பேரையும் இன்னைக்கு தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன் இந்த 6 பேரும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு போட்டாங்க? சும்மாவா போடுவாங்க? அப்ப அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆதாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதிர்காலத்துல நான் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கலன்னு இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அப்போ இவர்களுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா எடுக்கல. 1998 ஜட்ஜ்மெண்டின் காரணமாக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த ஜட்மெண்ட் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கு. அப்ப நாளைக்கே பாஜக அரசு என்ன பண்ணும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 6 பேரும் எனக்கே நீங்கள் வாக்களித்திருந்தாலும் பார்ட்டி இனிஷியேட் பண்ண முடியாது, காங்கிரஸ் வந்து இனிஷியேட் பண்ணி அந்த வழக்கு போட வைக்க முடியாது. போடலாம், போடணும்ன்ற இப்ப ஜட்மெண்ட் அதை கிளியர் பண்ணிருக்க. அந்த கதவை ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கேஸ் இதுதான், கதவை திறந்து விட்டுருக்கு. நீங்க போய் தைரியமா நீங்க செய்யலாம். அவங்கள அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்ன்ற அந்த பதவி இனிமேல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது, கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கு அது ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படின்றத திறந்து விட்டுருக்கு. அப்போ நாம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு அந்த வேலையை செய்யும். ஏன்னா எடுத்ததற்கெல்லாம் சிபிஐ என்கொயரி அப்படின்றத கேட்குறாங்கல்ல. இந்த கேஸ் வந்ததே அப்படிதான். 2012 ஜார்க்கண்ட்ல இதே மாதிரியான ஒரு ராஜ்யசபா தேர்தல் நடக்குது. அதுல வந்து ஜார்க்கண்டை சேர்ந்த சீதா சோரன் அப்படின்றவங்க, அவங்க யாருன்னா சிபு சோரனுடைய மருமகள், அவங்க தான் வந்து மாற்றி ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கினாங்க அப்படின்றத அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுது. இந்த நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது அப்படின்றத அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பது சரி அப்படின்னு வருது. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்பொழுதுதான் இவங்க இதை சுட்டி காட்டுறாங்க. 1998 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதன்படி பார்த்தா நான் யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், வெளியில காசு வாங்கிட்டு கூட ஓட்டு போடலாம், அதை அது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் உச்ச நீதிமன்றம் யோசிக்குது இப்படிப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் அப்படின்றது தவறான ஒரு ஒரு வழிக்கு இட்டு போகும். யார் வேணா என்ன வேணா செய்யலாம், காசை வாங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ள பேசலாம், பண்ணலாம், மாத்தி ஓட்டு போடலாம், இவங்க யார் மேலேயும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றத பாதுகாக்குது. ஆகவே இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உருவாக்கப்படுது. அந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்குது. 1998 ஜட்மெண்ட் செல்லாது, எம்எல்ஏ எம்பிக்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற உத்தரவு போடுறாங்க. அப்போ அதான் நான் திருப்பி இங்கே வரேன். இப்போ
உடனடியாக சமீபத்தில் நடந்த விஷயம், இதற்கு முன்னரும் பல விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் சமீபத்தில் நடந்த விஷயம் இருக்குது. இப்போ இந்த 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தில் மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்க்க போனால் 3 ராஜ்யசபா உறுப்பினர் அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு, சமாஜ்வாதி கட்சிக்கு வர வேண்டும். 7 ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் யாருக்கு வரணும், பாஜகவுக்கு வரணும். ஆனால் பாஜகவுக்கு 8 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ அங்கே மாற்றி ஓட்டு போடப்பட்டிருக்கு. அங்கேயும் இந்த கேள்வி எழுது, ஏன் மாற்றி ஓட்டு போட்டாங்க? அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஜட்மெண்ட் பாஜக தான் அகைன்ஸ்டா இருக்கு. அப்படியே பிரதமர் முந்தி கொண்டு வந்து சுவாகத்தம் போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் இருக்குது, எப்படின்னா இப்போ மொத்தமா ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி குழுவாக, இப்ப இவங்க எப்படி வந்து அந்த எம்எல்ஏக்களை உடச்சு கூட்டு வராங்கன்னா, ஒரு கட்சியாகவே உடச்சு கூட்டு வராங்க. இப்போ மகாராஷ்டிரால நடந்தது என்ன, மகாராஷ்டிரால கட்சியாகவே உடச்சு மொத்தமா கூட்டு வராங்க. தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ அப்படியே கட்சியாக உடச்சு கூட்டு வந்ததால்தான், இப்ப வரைக்கும் வரணும்னா பாஜக கூட்டணி தான் இருப்பேன், அவங்க என்ன வெளியேற்றாங்களா இல்லையோ நான் பாஜக கூட தான் இருப்பேன்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வச்சுக்கலாம், நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். அதே மகாராஷ்டிரால அஜித் பவாரை கட்சியா உடைச்சு கூட்டு வராங்க, தனிப்பட்ட நபராக இல்லாமல் டைரக்டா பார்ட்டியே உடைக்கிறது, பார்ட்டியை உடைக்கிறது. அதுக்கு வந்து சில சட்ட வழிமுறைகள்லாம் இருக்கு. நான் தனி ஒரு குழுவாக செயல்படலாம், நான் வந்து ஒட்டுமொத்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள்ல 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் என் பக்கம் இருந்தா அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே வராது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. நான் சொல்ற நடவடிக்கைன்றது ஜஸ்ட் அவங்க எம்எல்ஏக்கள் பதவியை கூட புடுங்க முடியாது கட்சி தகவல் சட்டத்தின் அடிப்படையில. இவங்க கட்சியா தானே உடச்சு கூட்டுறாங்கனால பிரச்சனையே கிடையாது. இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் மாத்தி ஓட்டு போட்டாதான பிரச்சனை. அப்ப இப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா, இப்ப மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு 6 பேர் மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துல மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, ஆக்சுவலா பார்க்க போனா, கர்நாடகாவில பாஜக எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு ஆதரவா. ஒரு 2 பேர், ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு, ஒரு அப்சைன் பண்ணிட்டாரு. அப்ப அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க, அதே போல சமாஜ்வாதி கட்சியோட எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி கர்நாடகாவில் பாஜக எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காக தான் இது ஆக்சுவலா அக்டோபர்லயே ரிசர்வ் பண்ணிட்டாங்க இந்த ஆர்டரை. இப்பதான் தீர்ப்பு வருது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு இன்னைக்கு வருது. அப்போ இந்த தீர்ப்புக்காக பாஜக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்ததாகவும் நம்ம எடுத்துப்போம் அப்படி. அப்போ இப்ப சமீபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் பாஜக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், சமாஜ்வாதி கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாருக்கும் எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு, மகுவா மைத்ராக்கு எதிராக உடனடியாக கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சிபிஐ அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் நமக்கு தகவல் இருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்றதா தெரியல, பட் உடனடியாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ சொன்ன மாதிரி பிரதமர் ட்வீட் போட்ட உடனே இன்னைக்கு எல்லாருக்கும் யாரோட ஞாபகம் வருதுன்னா, மகுவா மைத்ராவோட ஞாபகம் வருது. அப்போ யாரோட ஞாபகம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, இந்த 6 எம்எல்ஏக்கள், முக்கியமா ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த அந்த 6 எம்எல்ஏக்கள், சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அந்த 3 எம்எல்ஏக்கள், 3 or 4 எம்எல்ஏக்கள், அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், இவர்களுடைய ஞாபகம் ஏன் வரல? அப்ப யார் அங்க போய் அங்க ட்வீட் பண்றது? ட்வீட் பண்றது எல்லாருமே யாராக இருக்கிறாங்க? அப்போ ஒரு புறம் பாஜகவுக்கு இது வந்து எல்லாருமே யோசிக்கலாம், ஆஹா இன்னைக்கு செக் வச்சுட்டாங்க. ஏன் செக் வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னா, அவங்க கட்சியவே உடச்சல கூட்டு வராங்க. அதான் கிரக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பேசுறதோட கிரக்ஸ் வந்து அதுதான். இனிமே அவங்க 1 பேர் 2 பேர்லாம் கூட்ட மாட்டாங்க, கட்சியை உடச்சு அதுல இருந்து லூப் போட்டு முன்னாடி அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த 6 பேர் மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம், எதிர்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக எப்படி பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் கற்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் நான் சொன்னேன்ல, எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக அவங்க போகலாம். சாதாரணமாக மக்கள் போராட்டம் நடக்குது, இன்னைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது. அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பலர் ஆதரிக்கலாம், யார் வேணால் ஆதரிக்கலாம். ஏன்னா இது ஜனநாயக உரிமை அவர்களுக்கு, ஒரு நிறுவனம் கூட அதை ஆதரிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக இருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஒத்துப்போகுது அப்படின்னு ஆதரிக்கலாம். அப்போ அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ நீ சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பேசும் பொழுது, இந்த குறிப்பிட்ட போராட்டம் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்குதுன்ற அடிப்படையில் இந்த எம்பியோ இந்த எம்எல்ஏயோ அந்த நிறுவனத்திடமிருந்து காசை வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்றத சொல்லலாம். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு எதிராக நாங்கள் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லலாம். அந்த போராட்ட களத்துக்கு இந்த எம்பியும் எம்எல்ஏவும் போயிட்டு வந்தாங்க, இதுதான் அதற்கு ஆதாரம் அப்படின்னு காமிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? இப்ப ஸ்டெர்லைட் போராட்டமும் எடுத்துக்கோ. ஸ்டெர்லைட் போராட்ட களத்துக்கு வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ போயிட்டு வர்றாரு, அவர் அது பற்றி நாடாளுமன்றத்திலயும் சட்டமன்றத்திலயும் பேசுறாரு. ஸ்டெர்லைட்டை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த பகுதி மக்கள் அப்படின்றத தாண்டி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும் இருக்கு.
இன்னும் ரொம்ப சிம்பிள், இன்னும் கிளியர் கட் உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்க உதாரணத்துக்கே போகலாம். இன்னைக்கு விவி மினரல்ஸ் இருக்கு, விவி மினரல்ஸுக்கு எதிராக டாடா நிறுவனம் வருவதை விவி மினரல்ஸ் விரும்பவில்லை. அப்போ டாடா நிறுவனம் வருவதற்கு எதிராக அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை மறைமுகமாக விவி மினரல்ஸ் ஆதரிச்சது. ஆகவே அந்த போராட்டம் தொடர்பாக, டாடா நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரும் பேசினாரு. ஆகவே அந்த சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் விவி மினரல்ஸிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு பேசினார் அப்படின்ற மாதிரி கூட கட்டமைக்கலாம். இப்ப எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், ஏன்னா எல்லாருமே யோசிக்கலாம், இது நம்ம ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது இதுவும் நடக்கலாம். இப்போ ஒரு வகையில ஏதோ ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கக்கூடிய அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலும் இருக்குது அப்படின்றத நம்மால் மறுக்க முடியாது. இது ரெண்டுமே இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ஒன்றியத்துல ஒரு மிகப்பெரிய பலத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்னைக்கு சொல்றாங்க நாங்க 303 இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம், அடுத்து 400 இடத்துல வெற்றி பெற போறோம் அப்படின்ற மாதிரியான பலத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, நான் எதை செய்தாலும் மக்கள் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு இந்த தீர்ப்பு ஏதோ ஒரு வகையில ஆதரவாகத்தான் அமைய போகுது அப்படின்றதான் என்னுடைய வருத்தம். அதுல ரெண்டுமே இருக்குது, இப்பதான் வந்திருக்கு, பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இதுதான் நிகழ்ச்சி கந்த உங்களுடைய கருத்தில் பண்ணுறது. ரொம்ப நன்றி, அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.